வணக்கம் நாம் கோவில்களுக்கு செல்லும் பொழுது முறைப்படி எப்படி வணங்க வேண்டும் என்று நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் அந்த வகையில் பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது எவ்வாறு வழிபட்டால் கடவுளின் அனுகிரகத்தை முழுமையாக பெற முடியும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் பெருமாள் கோவிலில் நுழைந்தவுடன் நமது கண்களை பிரம்மாண்டமாக தெரிவது ராஜகோபுரம்தான் அதனை தெய்வ வடிவமாக எண்ணி வணங்கிவிட்டுத்தான் கோவிலுக்குள் நுழைய வேண்டும் கோவிலுக்கு வர முடியாதவர்கள் கூட தூரத்தில் இருந்தபடியே கோபுரத்தை தரிசனம் செய்தால் இறைவனை வணங்குவதற்கு சமமாகும் அதாவது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் அடுத்து கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் தெரிவது பலிபீடம் ஆகும் அதன் அருகில் சென்று கீழே விழுந்து நமது உடல்ல உள்ள கோபம் பேராசை பற்று அகங்காரம் ஆகியவற்றை அந்த இடத்துல பலி கொடுத்துவிட்டு இறைவனை வணங்க செல்ல வேண்டும் அதற்கு அடுத்து இருப்பது கொடிக்கம்பம் இந்த கொடிக்கம்பத்தில்தான் கோவிலின் திருவிழா காலங்களில் கொடியேற்றுவார்கள் அதற்கு அடுத்து பெருமாளின் வாகனமான கருடனின் மண்டபம் அமைந்திருக்கும் அதனையும் வழிபட வேண்டும் முக்கியமாக பெருமாளை வணங்கும் பொழுது முதலில் பாதத்தை பார்த்து தரிசனம் செய்ய வேண்டும் அடுத்து லக்ஷ்மி ராமர் கிருஷ்ணர் நரசிம்மர் ஆஞ்சநேயர் சக்கரத்தாழ்வார் ஆண்டாள் ஆழ்வார்கள் ஆகியோரை தனித்தனியாக வணங்க வேண்டும் அடுத்து கொடிக்கம்பத்திற்கு அருகில் சென்று வடக்கு நோக்கி தலை வைத்து பெண்களாக இருந்தால் இரண்டு கை இரண்டு கால் தலை ஆகிய ஐந்து உறுப்புகள் தரையில் படும்படியான பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்களாக இருந்தால் உடல் முழுவதும் தரையில் படும்படியான சாஷ்டாங்க நமஸ்காரமும் செய்துவிட்டு வெளியே வர வேண்டும் மேலும் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் இறைவனை வழிபட்டால் மட்டும் போதாது இறைவனுக்கு பிடித்த மாதிரியும் நடந்து கொள்ள வேண்டும் கோவிலில் தரும் எந்த பிரசாதத்தையும் கண்ட இடங்களில் போடாமல் அதற்கென வைக்கப்பட்டுள்ள இடங்களில்தான் போட வேண்டும் கோவிலில் உள்ள தெய்வங்கள் அனைத்தும் எப்போதும் தியானத்தில் இருப்பதால் தொட்டு வணங்குதல் கூடாது மேலும் கோவிலில் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களைத் தவிர வேறு ஏதும் பேசுதல் கூடாது ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் பெருமாளை வணங்கும் பொழுது இந்த விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது கடவுளின் அனுகிரகத்தை முழுமையாக பெற முடியும் இது போன்ற பயனுள்ள நிறைய தகவல்கள் வர இருக்கிறது அதற்கு தகவல் கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறக்காதீங்க நன்றி